இன்று பெண் குழந்தைகள் வளர்ப்பு உண்மையில் சொல்லுவதானால் நாங்கள் தொலைக்காட்சியில் புனித ரமதானில் இந்த தலைப்பை எடுத்ததற்கு காரணமே சமீப காலங்களில் பெண் குழந்தைகளின் சூழ்நிலைகள் இன்றைக்கு பெண் குழந்தை வளர்ப்பதில் இந்த சமுதாயம் எதிர்நோக்கியிருக்கிற சவால்கள் குடும்ப கௌரவமெல்லாம் காற்றில் பிறக்க விடப்படுகிற பேர் ஆபத்துகள் இப்படி நிறைய வரிசைப்படுத்தலாம் பெண் குழந்தை வளர்ப்பு இன்றைக்கு ஒரு பெரிய பகிரங்க சவால் தயவு செய்து பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் குறிப்பாக பருவம் எய்திய பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பிலே இருக்கிற பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் அக்கறையோடு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் இன்றைக்கும் இன்ஷா அல்லா இது குறித்து பேச இருக்கிறோம் இன்றைக்கு அதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் முதலில் திருக்குர் சொல்லுகிறபடி பெண் குழந்தை அல்லாஹூடைய அருண் கொடை நான் முதலில் பெண் குழந்தை ஒரு பாக்கியம் என்பதிலிருந்து தொடங்குகிறேன் பெண் குழந்தை என்றால் முகம் சுழிக்கிற இன்றைக்கும் இருக்கிற மனோபாவம் சரீரத்திற்கு எதிரானது பெண் குழந்தை பெற்றவளை கொஞ்சம் துச்சமாக மதிக்கிற தூற்றுகிற குடும்பங்கள் இருக்கிறது இது அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத வேலை உங்கள் வீட்டிற்கு என்ன குழந்தை தர வேண்டும் என்று முடிவு செய்பவன் அவன் இந்த கணவனும் மனைவியும் சேருகிற போது அவன் எழுதுகிற ரிசுக்கு அது ஆணோ பெண்ணோ பொருந்தி கொள்ள வேண்டும் திருக்குரானில் எஹபுலி இனாசா என்று வருகிறது நாடியவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குகிறான் எதை பெண் குழந்தை பெண் குழந்தைகளை குழி குழிதோண்டி புதைத்த காலத்தில் இருந்து உலகத்தை நாகரிக சமுதாயத்திற்கு திருப்பிய நாயகம் செல்லல்லாகு அணிக செல்லும் பெண் குழந்தையை போற்றினார்கள் பெண்மையை போற்றினார்கள் பெண்ணியம் பேசினார்கள் பெண்களுக்கான எல்லா உரிமைகளையும் முதன் முதலில் முன்மொழிந்தார்கள் பெருமானார் ஒரு அருட்கொடை என்கிறது குரான் பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கிற தாய்மார்களை பொறுத்தவரை ஹதீசுகளில் இப்படி வாக்கியம் கிடைக்கிறது இன்னமின் பரக்கத்தில் அவ்வலன் ஒரு பரக்கத்தான தாய்க்கு அடையாளம் என்ன தெரியுமா அவளுக்கு பிறக்கிற குழந்தைகளில் முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தால் அது பரக்கத்தான தாய்க்கு அடையாளம் நாம் நிறைய பேர் முதல்ல பொண்ணு பிறந்த உடனே சக வீட்டிலும் சரி புகுந்த வீடு பெற்றோர் வீடு எல்லாமே முகம் சொல்லிக்கிறார்கள் முதல் முதல்ல பொட்டையை பெற்றுட்டியா என்று கேட்கிறார்கள் இவ்வளவு கொச்சையான வார்த்தை தெரியுமா அல்லாஹு வழங்கிய மிகப்பெரிய ரிசுக்கு முதலில் பெண் குழந்தை பெண் குழந்தைகள் குரானுடைய வார்த்தையில் சொல்லுவதானால் கேட்டவுடன் மகிழ வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இன்றைக்கி அப்படி இல்லையே அந்த காலத்தில் குரானில் வந்து என்ன நடந்துச்சுன்னு குரானில் வருது வைதா புஷ்ரவது கும்பில் உண்தா வல்லவசு முஸ்வத்தம் வகுவ கதீம் பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு அவர்களில் யாருக்காவது போய் நற்செய்தி சொல்லப்பட்டால் அவங்க முகமெல்லாம் கருத்து போகுது அவன் வந்து கோபத்தை மென்று விழுங்குகிறான் பல்ல கடிக்கிறான் ஆத்திரப்படுறான் எதுக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னான் குரானில் இன்னொரு இடத்துல அந்த மக்கள் எவ்வளவு தூரம் முட்டாள்தனமாக சொல்கிறான் சொல்கிறான்லாம் பிறந்த குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாளைக்கு வெளியவே வர்றது இல்லையா அவன் யாரு வீட்டுக்காரன் குரானில் வருது எ தவாரா மீனல் கௌமி மின் சூ புஷ்ரபிகி அவனுக்கு சொல்லப்பட்ட இந்த பெண் குழந்தை பிறந்தது என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே மக்களிடமிருந்து அவன் மறைந்து கொள்ளுகிறான் மனசில் என்ன நினைக்கிறானாமா ரெண்டு முடிவில் ஒரு முடிவு எடுக்கலாம் எந்த முடிவுன்னு நினைக்கிறானாமா என்ன முடிவு ஹூனின் ஒன்று இப்படியே கேவலத்தோட இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு வாழலாமா ஐபி துராப் அல்லது மண்ணை தோண்டி புதைச்சிடலாமா இந்த ரெண்டை யோசிக்கிறானா ஒன்று கேவலத்தோடு வாழ்றதான் இன்னொன்று மண்ணை தோண்டி புதைக்கிறான் யார் கேவலத்தோடு வாழைச்சோன்னா எதுக்கு மண்ணை தோண்டி புதைக்கணும் மறுமையில் மண் தோண்டி புதைக்கப்பட்ட உயிரோடு கொல்லப்பட்ட குழந்தை மறுமையில் சாட்சிக்காக விசாரணையின் போது நிறுத்தப்பட்டு குரானில் வருகிறது எந்த பாவத்திற்காக இந்த ஆன்மா கொல்லப்பட்டதுன்னு விசாரணை இருக்கான் கயிற இன்னைக்கு கொல்லப்படுற உள்ள நிலைமைகள் கொஞ்சம் மாறி இருந்தாலும் பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னு ஒன்று மனஞ்சுலிக்கிறது அது இன்னும் இருக்குது சில சம்மந்தி ஊடுகளிலிருந்து பார்க்கறக்கு வரமாட்டாங்க முதல்ல பையனாக இருந்தால் பிறந்த பத்தாவது நிமிஷம் ஓடி வந்துடுவாங்க பார்க்குறக்கு பையன் வந்திருக்கான் மகாராஜா வந்திருக்கான் பூரா இனி வரவா தான் இருக்கும் அவன் சம்பாதிப்பான் அவனுக்கு வர்றவ நிறையா கொண்டு வருவா இப்படிங்கிற மாதிரி நிறைய பார்க்க வருவாங்க இதே வந்து பிள்ளையாக இருந்துச்சுன்னா பார்க்க வர்றதே பத்து நாளைக்கு அப்புறம்தான் வருவாங்க சாவகாசமாக இது நேச்சுரலாக நடக்கிறது சொல்கிறான் இன்றைக்கி சமுதாயத்தில் பெண் குழந்தை விஷயத்தில் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற இந்த மனோபாவம் அது இன்னும் மாறலை புளி தோண்டி பொதுக்கலைனாலும் முகதாட்சியன் எண்கள் பார்ப்பது அப்படிங்கிறது பெண் குழந்தை விஷயத்தில் இருக்கா இல்லையா பல இடங்களில் ஆலிமிசாக்கில் பேர் பேர் வைக்கிற கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் அடிக்கடி சொல்கிறது பேர் வைக்கிற கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போனால் அவர் வீட்டுக்கார கூட்டிகிட்டு போவார் போனால் யாரும் இருக்க மாட்டாங்க வீட்டில் அமைதியாக இருக்கும் காலியாக இருக்கும் வெறும் ரெண்டு பேர் இருப்பாங்க உடுக்குள்ள குழந்தைய கொண்டு வந்து குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் முடிவு பண்ணிடுவோம் என்னன்னு இது கண்டிப்பாக பெண் குழந்தை தான் ஏன்னா ஆண் குழந்தையா இருந்து அறிஞங்களேன் அந்த தெருவு பூரா சீரியல் லைட்டு போட்டிருப்பான் பயங்கரமான தோரணம் கட்டுவான் ஊரில் இருக்கிற சொந்தத்தை பூரா கூப்பிடுவான் எல்லாத்தையும் ஒரு ஆண் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல இவ்வளோ கிராண்டு காட்டுறான்ல இருந்தாலே ஏன் பெண் குழந்தைகிட்ட ஆ இல்லை நான் அதுக்காக அதை காட்டணும்னு சொல்ல வரல முதல்ல இந்த மாதிரி அனாச்சாரங்கள் தேவையில்லாமல் இந்த இப்போ சீரியல் லைட்டு அது இது இந்த பேர் வைப்புக்கெல்லாம் இவ்வளோ பெரிய இது தேவையில்லை தான் ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய மனோபாவத்தை சொல்றேன் ஆண் குழந்தைன்னு சொன்னால் பெரிய ஆர்ப்பாட்டமாக ஆர்ப்பரிக்கிறதும் மறுபக்கம் பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை மௌத்தூடு மாதிரி இருக்கும் பேர் வைக்கிற விடு ஏன் அப்படி பெண் குழந்தை என்ன அவ்வளவு இலக்காரமா குரான் சொல்லுகிறது ஹிபா கிஃப்ட்னு வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான் எஹபுலி மயேஷா இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பெரிய கிஃப்ட் பெண் குழந்தை பெண் குழந்தை பிறந்த சடையக்கூடாது சில பேர் வீடுகளில் அல்லாஹ் அந்த பெற்றோர்களுக்கு பாக்கியம் தந்திருக்கிறான் மூணு பெண் குழந்தை நாலு பெண் குழந்தை நிறைய பேர் ஹதீஸுகளில் ஆயத்துகளில் தப்சீர்களில் எல்லாத்துடைய சஹாபாக்களுடைய வார்த்தைகளில் எங்கே தேடினாலும் அந்த பெற்றோர்கள் சுவனத்திற்குரியவர்கள் அப்படி இருக்கிறது பெண் குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு பெருமை ஏன் இன்றைக்கும் இந்த மனோபாவம் மாற மாட்டேங்குது நம்ம வீடுகளில் குறிப்பாக இதெல்லாம் இந்த வயசானவங்க பண்ணுற வேலை வீடுகளில் இருக்கிற வயசானவங்க ஆம்பளப்புள்ளை தான் அவள் நல்லவோ பொம்பளை பிள்ளையாக பெத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு மூஞ்சு வடிக்கிற வேலை அகமது பின் அம்பல் ரமத்துல்லா இருந்தாங்க அகமது பின் அம்பல் ரஹமத்துல்லா ஹம்பலி மதுகவை தோற்றுவித்த மிகப்பெரிய சட்ட மேதை அகில உலகத்தினுடைய பேணுதல் மிக்க பெரிய ஆலி அகமது பின் அம்பல் ரஹமத்துல்லாகி அடகியவர்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்காங்க வந்து அவங்க வீட்டில் மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கு அதை சொல்ல வர்றாங்க வேகமாக வந்து சொன்னாங்க அகமது பின் அம்ப உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனே சந்தோஷப்பட்டு சொன்னாங்க பாரத் அல்லா ஹாக்கதா கானல் அம்பியாவ் வை நமல் லம்பியா அபுல் பனாத் ரொம்ப சந்தோஷம் அல்லா பரக்கத்து செய்யட்டும் நபிமார்கள் எல்லாம் பெண் குழந்தைகளுக்கு தகப்பனார்கள் பெரும்பாலான நபிமார்கள் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் என்று அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் சொல்லி மகிழ்கிறார்கள் அகமது பின் அம்பல் ரமதுல்லாலி நபிமார்கள் பூரா பொம்பளை பிள்ளைகளை பெற்றவங்க தான் பொம்பளை பிள்ளைகளை பெற்று வளர்த்தவங்க தான் குரானில் இருக்கு ஷொஹேப் அலி இஸ்லான்னு ஒரு நபியுடைய அந்த ஃபேமிலியே வருது என்னென்னா ஷொஹெய்பு அலி இஸ்லாமுக்கு பூரா பெண் குழந்தை சல்லல்லா அல்லை நாலு பெண் குழந்தைகள் இல்லையா முத்தான குழந்தைகள் ஜைனபம்மா ருக்கையா அம்மா உம்மு குல்தூம் அம்மா ஃபாத்திமா அம்மா நாலு பெண் குழந்தைகள் அதனால் நிறைய பெண் குழந்தைகளை ஒரு தாயோ தந்தையோ பெற்றெடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் வாழ்த்து துவா செய்ய வேண்டுமே தவிர இது என்ன வரிசையாக பொட்டையா பெற்று வச்சிருக்கிற என்று சங்கடப்படுவதற்கும் சங்கோஜப்படுவதற்கும் உள்ள செய்தியே அல்ல அமர்வு நல் ஆசிரதியில் அவங்க போகிறாங்க யாருக்கு மோவி அறதியில் வீட்டுக்கு போகிறாங்க மோவி அறதியில் தான் மடியில் ஒரு குழந்தை இருந்துச்சு பொம்பளை பிள்ளை சின்ன குழந்தை இந்த ஆயுஷான்னு பேர் குட்டி ஆயிஷா யார் என்னன்னா அவங்களுடைய சொந்தம் பேத்தி மடியில் வச்சிருக்கிறாங்க அமிர்படல் ஆசிரதிகள் அவர்களை பார்த்து கொஞ்சம் செடைஞ்சிக்கிட்டே சொன்னாங்களாம் யார் மாவியாரதிகள் தான் இப்போ ஆறுங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க இப்படி தான் பக்கத்தில் இருக்கிறவனையெல்லாம் தூரமாக்கி விட்டுரும் தூரமாக இருக்கிறவனையெல்லாம் பக்கத்தில் ஆக்கி விட்டுறோம் இதை யாருக்காவது சம்மந்தம் கொடுத்தோம்னா வெகு தூரத்தில் இருக்கிறவன் எல்லாம் ரொம்ப நெருக்கமாயிருவான் இதை கட்டி கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவனெல்லாம் ஆயிடுவான் இப்படியெல்லாம் இந்த பொம்பளை இருக்குது கொட்டை பிள்ளைங்க அப்படின்னு ஒரு அதிருப்தியான ஒரு செய்தியை சொல்ல அமிர்படல் ஆசிரதிகள் தான் சொன்னார்கள் நீங்கள் மாற்றமாக பேசுகிறீர்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னதற்கு மாற்றமாக பேசுகிறீர்கள் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாமி நஹதீன் நதப அடல் மர்தா வல ஹன் அட சகீர் ஒல ரஹீம் ஆடல் கபீர் நோயாளியை பராமரிக்கிறதுல சின்ன குழந்தைங்க மேலே பிரியங்காட்டுறதுல பெரியவங்களை கண்ணியமாக பார்த்துக்கிறதுல பணிவிடைகள் செய்கிறதுல வீட்டு நிர்வாகத்தில் இதில் எல்லாம் இவர்கள் போல் வேறு யாரும் செய்ய முடியாது இதையெல்லாம் ஆம்பளை செஞ்சால் வேறு மாதிரி ஆயிரும் உலகம் பூரா நர்ஸுகள் இல்லாமல் கமௌண்டர்களாக போச்சுன்னு வைங்களேன் நிறையா பேஷண்ட்டு பிழைக்கவே மாட்டாங்க நர்சரி ஸ்கூலுகள் சின்ன சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூலுகள் அதுலெலாம் வந்து டீச்சர்கள் ஏன் தெரியுமா அந்த அந்த குழந்தைகளை பக்குவப்படுத்துறதுல இறக்கத்தோடு கையாளுறதுல அந்த ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு மட்டும்தான் வரும் நோயாளிகள் பராமரிப்பு குறிப்பாக பெரியவங்களை அனுசரணையோடு கவனிச்சிக்கிறது வீட்டிலையே சாதாரணமாக வந்து நமக்கெல்லாம் அந்த பொறுமை பத்துமா ஆம்பளைகளுக்கு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி விளையாண்டு போட்டு அது டீச்சராக மாறிடும் எதே குழந்தை ஒரு குச்சியை எடுத்துக்கும் வீட்டில் இருக்கிற ஒரு சூற போடு மாதிரி நினச்சிட்டு பாடம் நடத்த ஆரம்பிக்கும் இப்போ என்ன தெரியுமா பாடம் நடத்தும் குச்சியை தூக்கிட்டு அடிக்கும் எல்லாம் அது நடத்துகிற பாடத்தை கேட்குறதுக்கும் அது குச்சியில் கொடுத்தா அடிக்கிற வாங்குறதுக்கும் யார் தெரியுமா அம்மா தான் அதோட அம்மா சமயங்களில் தன் பிள்ளை டீச்சர் ஆகிட்டால் ஸ்டூடெண்ட்டாக மாறக்கூடிய பக்குவம் தாயிட்ட தான் இருக்குது நாம் தூக்கி குழந்தையவே வீசிட்டு போயிடுவோம் அந்த பக்குவம் ஆம்பளைனால சில விஷயங்கள் அனுசரித்து போக முடியாது பெண் குழந்தைகள்னால தான் முடியும் இப்போ அமருபிடல் ஆசு ரதிகள் இந்த விளக்கத்தை அழகாக சுருக்கமான வார்த்தையில் சொன்ன உடனே மாவியார் ரத்தியில்தான்னு சொன்னாங்க அமருபிடல் ஆஸ் உண்மையாலுமே இந்த பெண் மக்கள் விஷயத்தில் என் மனசுக்குள்ளே இருந்த கெட்ட எண்ணத்தை நீ போக்கிட்ட பனாதி என்னுடைய பெண் மக்கள் விஷயமா நான் நினச்சி வச்சிருந்த சில விஷயங்களை உன்னுடைய இந்த விளக்கம் துரத்தி உண்மை பெண் மக்கள் பெற்றெடுக்கிற தாயும் அந்த வீடும் பரக்கத்தான வீடு எவ்வளவு சொன்னாலும் பயான் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் சரின்னு சொல்கிறவங்க கூட அவங்க வீடுகளில் பெண் குழந்தை அப்போ முக இன்னொரு விஷயம் இதில் பெண் குழந்தையை பற்றி பேச வர்றதுனால நான் சொல்லிடணும் பெண் குழந்தை அதுக்கு பிறகு அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு இன்றைக்கு அவருடைய சூழ்நிலைகள் இதை எல்லாத்தையும் நாம் இந்த தொடரில் பார்க்க போகிறோம் இப்போ அதில் முதல்ல இந்த பெண் குழந்தைகள் விஷயமா ஒரு தப்பான ஒரு செய்தி ஒன்று நிலவுது என்ன தெரியுமா பெண் குழந்தை பிறக்கிறது வந்து இந்த வீட்டுக்கு வந்த மருமகா அந்த மருமகளோட தப்புங்கிற மாதிரி அதை இடிச்சு இடித்து காட்டுவாங்க வீடுகளில் ஆமாம் வரிசையாக போட்டையாக பெற்று வச்சுருக்கிறா என்று சொல்லுவார்கள் உண்மை என்ன தெரியுமா சயின்ஸும் சரி மார்க்கத்துலேயும் சரி குரான்லேயும் சரி இருக்கிறது என்ன தெரியுமா பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் ஆண் தானே ஒழிய பெண் இல்லை